விரைவு செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிக்கான நேர்முக தேர்வு கொரோனா தொற்று காரணமாக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பதவிக்கான நேர்முக தேர்வானது இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிபரந்தாமன், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி திருச்சி அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பல்வேறு துறை மருத்துவர்களுக்கு மலர் மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தன்னலம் கருதாது மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி திருச்சி கிஆபே அரசு தலைமை மருத்துவமனையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டது. பல்வேறு மருத்துவர்களுக்கு மருத்துவமனை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் தலைமையில் ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை தரமணியில் உள்ள டாக்டர் தர்மாம்பாள் அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2021-22ஆம் ஆண்டு கல்விக்கான முதலாம் ஆண்டு பட்டயப் படிப்புக்கு சேர்வதற்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள www.tngptc.in அல்லது www.tngptc.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணைய வழியாக விண்ணப்பத்தை பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து தங்களது விசைப்படகுகளில் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கொரோனா தடை உத்தரவு அமலில் இருந்ததால் விசைப்படகு மீனவர்கள் கடந்த 76 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். தற்போது மீன்பிடி தடைக்காலமும் முடிவடைந்த நிலையில் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று ஒரே நாளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின் கடலுக்கு செல்வதால் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மீனவர்கள் உள்ளனா்.